gpshealthonline.com உங்களது அனைத்து மருத்துவ தேவைகளை ஆன்லைன் கன்சல்டேஷன் அல்லது வீடியோ கன்சல்டேஷன் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம். ஆன்லைன் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்களையும் வாங்கிக் கொள்ளலாம். சிவதனியவரிட்டம் சர்வகல்யாணமூர்த்திம் பரசுகமலகஸ்தம் சோபிதம் மோதகேனம் அருணகுசுமமாலா வியாழலம்போதரந்தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீகணேஷம் நமாமி. அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்று பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில புதுவருடமானது அனைவருக்கும் இன்பகரமான மகிழ்ச்சிக்குரிய ஆண்டாக அமைய வேண்டுமென மனதார நிறைவுடன் முதலிலே வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான பிளவ வருஷம் மார்கழி மாதம் 17 நாள். ஆங்கிலத்துக்கு 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 1 திகதி சனிக்கிழமை. இன்றைய தினம் திதி நட்சத்திரம் என நாம் பார்ப்போமானால் திதியாக தேய்பிறை சதுர்த்தசி திதியானது காலை 3:02 வரை காணப்படுகின்றது. அதனை தொடர்ந்து கேட்டை நட்சத்திரமானது மாலை 6:26 வரை வியாபித்து உள்ளது. மேலும் இன்றைய தினத்தில் நல்ல நேரம் என நாம் பார்ப்போமானால் காலை 7:30 தொடக்கம் 8:30 வரையும், அதுபோலவே மாலையிலே 4:30 தொடக்கம் 5:30 வரை நல்ல நேரம் சுப நேரம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் ராகு காலமானது 9 தொடக்கம் 10:30 வரை காணப்படுகின்றது. அதுபோல் எமகண்டமானது 1:30 தொடக்கம் 3 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக பரணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் இவ்விரு நட்சத்திரத்தில் ஜனித்தவர்கள் சற்று நிதானத்தினையும் அவதானத்தினையும் கடைபிடிப்பது சிறந்ததாக அமையும். மேலும் இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்குரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய நலங்கள் பல நிறைந்த ஒரு நாளாக நல்ல நாளாக திருநாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் உங்களுக்கு நடப்பவை யாவும் மகிழ்ச்சிக்குரியதாகவே அமைந்திருக்கும். இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சுபீட்சகரமான சுபகரமான நாளாக காணப்படுகின்றது. உங்கள் இல்லத்திலே மங்களகரமான இன்பகரமான நிகழ்வுகள் இடம்பெறக்கூடிய ஒரு ஏதுநிலை சூழ்நிலை காணப்படுகின்றது. உறவினருடைய ஒன்று கூடல் இடம்பெறும். இன்றைய தினம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் அனைவருக்குமே நீங்கள் எதிர்பார்த்திருந்த வகையிலே அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக ஈடேறுகின்ற நடைபெறுகின்ற ஒரு தினமாக காணப்படுகின்றது. மேலும் அனைவருடைய அன்பும் ஆதரவும் உதவியும் ஒத்தாசையும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்பகரமான இனிய நாளாக காணப்படுகின்றது. அனைத்து விடயங்களிலும் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மனதிலே நிறைவாக இன்றைய தினம் காணப்படும்.
இன்றைய தினத்தில் நீங்களும் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அன்பு நிறைந்த, பாசம் நிறைந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. இதன் காரணமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இடம்பெறும். ஏனியவர்கள் உங்கள் மேல் அதீத அன்பு பாராட்டி இன்றைய பொழுதில் நடப்பார்கள். இன்றைய பொழுதில் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்கு உரிய, பல சிறப்புகள் நிறைந்த, வெற்றி நிறைந்த ஒரு வெற்றி நாளாக காணப்படுகின்றது. இன்பகரமான இனிய நாளாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்களும் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பக்திமயமான நாளாகும். ஆன்மீக சிந்தனையுடன் அல்லது ஆன்மீக ஈடுபாட்டுடன் இன்றைய தினம் நீங்கள் காணப்படுவீர்கள். அது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தரும். இன்றைய தினத்திலே நீங்கள் இந்த பக்தியின் மூலம் நீங்கள் விரும்பியவற்றை சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து விருச்சிகராசி. விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உயர்ச்சிகரமான, மகிழ்ச்சிக்கு உரிய, பல சிறப்புகள் நிறைந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை தருகின்ற ஒரு நிறைவு நிலையை எட்டும். இன்றைய தினத்தில் நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விடயங்களிலும் வெற்றிகரமான நிறைவினை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு புகழ், கீர்த்தி, பாராட்டுக்கள் என்பன கிடைக்கின்ற அல்லது பெருகுகின்ற ஒரு நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் மிகவும் பணிவுடன் காணப்படுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் பணிவாக நடப்பதன் ஊடாக பலவிதமான விடயங்களிலே வெற்றி வாய்ப்பினை உங்களுக்கு உரியதாக நகர்த்தி கொள்ள முடியும். இன்றைய தினத்திலே நீங்கள் துர்க்கை அம்பாள் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு தனவரவு நிறைந்த, சொத்துக்கள் சேருகின்ற அல்லது உங்களுக்கு பூர்வீகமாக கிடைக்க வேண்டிய சொத்துக்கள், பொருள்கள் என்பன மீளவும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தினமாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இவ்வாறு உங்கள் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை நாம் இதுவரை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்பகரமான தினமாக, மகிழ்ச்சிக்குரிய ஒரு தினமாக அமையட்டும் என நம்பிக்கையே வாழ்க்கை என்று கூறிக்கொண்டு அன்புடன் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.